வணக்கம் மக்களே, இனி நம்ம சேனலில் குக்கிங் தான் பண்ண போகிறோம். அது நம்ம பண்ண போகிறதுனா நம்ம ஃப்ரெண்டோட டீம் பண்ண போகிறாங்க. அது என்ன பண்ண போகிறாங்க, எத்தனை பேருக்கு பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவள்ளூர் வந்து திருநூறு நோய்க்கு போய்கிட்டு இருக்கோம். திருநூறு போயிட்டு நாங்கள் அங்கே என்ன டீட்டெயில் என்ன கிளியராக சொல்கிறோம். கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருநூறு வந்திருக்கோம். நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி குக் பண்ண வந்திருக்கோம். குக்கிங் வீடியோ தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இது என் ஃப்ரெண்ட் காலேஜ் மேட் வேல்முருகன். இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சேரிட்டிக்கு ஃபுட்டு குக் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்போதான் ஸ்டார்ட் பண்ண வேல்? செகண்ட் லாக்டவுனில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இதெல்லாம். ஓகே. லாக்டவுன் டைமில் நிறைய பேர் ஃபுட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படி இது பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பான்சர்லாம் கேட்டாங்க, அதனால நாங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு ஒரு ஆஸ்டமாக சூஸ் பண்ணிவிட்டு மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்கள் ஸ்பான்சர் எப்படி கிடைக்குது? ஆக்சுவலி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபஸ்ட்டு எப்படி ஃபண்டில் கலெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். அந்த டைமில் எஸ்ஐ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்ஸ்பிரேஷன் எல்லாமே இந்த வீடியோக்கும் அவர் தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இது எப்படி எப்போ ரெகுலராக நீங்கள் பண்ணுறீங்களா? எப்படி ஆக்சுவலி மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் பண்ணலாம் பிளானில் இருக்கோம். பேஸ்ட் ஆன் ஸ்பான்சர். உங்கள் டீம் எத்தனை பேர் இருக்காங்க? மோர் தென் 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. எல்லாருமே குக் பண்ணுவாங்களா எப்படி? எல்லாரும் செக்ரிகேட் பண்ணி நாங்கள் எங்களோட ஒர்க்கை நாங்கள் ஷேர் பண்ணி பண்ணுவோம். ஓகே ஓகே. லாஸ்ட் மந்த்து கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் இதே மாதிரி தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எங்கள் பசங்கள்கிட்டலாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு போயிட்டு எங்களால் செஞ்ச ஃபுட்ஸ் எல்லாம் நாங்கள் செஞ்சு எடுத்து போட்டு கொடுத்துட்டு நாங்கள் இது பண்ணோம். இந்த மாதமும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதே எஸ்ஐ கோபால் சார் தான் வந்து ஒரு ஒரு ஆசிரமத்துக்கும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் அவங்க சமைச்சிருக்கீங்க? அவங்க 40 பேருக்கு கேட்டிருக்காங்க. 40 பேருக்கு நாங்கள் பிரியாணி செஞ்சுருக்கோம். ஓகே. என்னது இஞ்சி கஷ்டப்படுத்து பூண்டு போட்டு அரிசி போட்டு தண்ணி வருது. நெய் எல்லாம் வச்சிருக்கீங்களா? நெய் ஃப்ரிட்ஜில் இருக்கும்.
ஏய் ஃப்ரிட்ஜில் மேல டோர்ல அத்தங்க பாரு அத்த எடுக்க மேல எத்தலாம பாருங்க போயிடலாம் மேல பத்தமா பாருங்க வெயில் வந்துச்சு இங்க ஓபன் பண்ற போறீங்க ஒன்னு விட இங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. நான் சீக்கிரமாக கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம 6:00 தான் ஆகுது. நைட் வந்து அவங்க டின்னருக்கு சர்வ் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி மந்த்லி மந்த்லி நம்மளும் இவங்க நம்ம டீமாக கூட சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணுவோம். வேல்முருகன் டீமுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த இது பண்ணதுக்கு பண்ணதுக்கு நம்ம நம்மளோட தமிழ் வாண்டர்ஸ் டீமோட வாழ்த்துக்கள். ப்ளஸ் நம்மளோட சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும்